இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இந்த உடை, இந்த இடத்தை பார்த்தவுடனே முத்திரையை பற்றி தான் சொல்ல போகிறார் என்று உணர்வை பெற்றவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். ஆக ஒவ்வொரு முத்திரை என்று சொல்லப்படுவதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஐம்பெரும் பூதங்கள், பஞ்ச பூதங்கள் என்று சொல்லப்பட்டதை ஒவ்வொரு விரல்கள் எதை ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லப்பட்ட அதற்கு தகுந்தபடி இருக்கிறது என்பதை பற்றியும், அதே சமயத்தில் அந்த சைனீஸ் ஃபைவ் மெட்டல் தியரி என்று ஒவ்வொரு விரலுக்கும் உள்ள அந்த உலோகத்தன்மை என்றிருந்தால், இவையெல்லாம் அதனுடைய தன்மையை உணர்த்துவதாக இருக்கும்போது, நீ இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் முத்திரை உடலிலே படுத்தவுடன், இரவிலே அத்துணை வேலையை முடித்துவிட்டு எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு படுத்த உடனே நிம்மதியாக ஆழ்ந்த தூக்கத்தில் சென்று நீ அமைதியாக தூங்க வேண்டும் என்றாலே, அந்த தூக்கம் என்பதை நாம் சொல்லுவது இட் இஸ் நாட் குவாலிட்டேட்டிவ், இட் இஸ் நாட் குவான்டிடேட்டிவ் என்று சொல்லுவோம். குவான்டிடேட்டிவ் கிடையாது என்னென்றால், நான் 8 மணி நேரம் தூங்கினேன் என்று சொல்வதை, 10 மணி நேரம் தூங்கினேன் என்று சொல்வதை விட, 4 மணி நேரம், 5 மணி நேரம் அமைதியாக ஆழ்ந்து தூங்கினேன் என்று சொன்னாலே அதுதான் தேவை. அதுதான் நாங்கள் சொல்வது எல்லாமே. ஸ்லீப் இஸ் நாட் குவான்டிடேட்டிவ், இட் இஸ் ஏ குவாலிட்டேட்டிவ். ஆக அதனுடைய தன்மை, இப்பொழுது நமக்கு அருமையாக தூக்கம் வந்து செயல் அமைதியாக நீ இருந்தால், காலையில் எழும்போதே மனதிலே உற்சாக உணர்வோடு எந்த பதிவை வைத்துக் கொண்டு கடைசியாக தூங்க நினைத்தாயோ, அந்த பதிவினுடைய செயல்பாடு என்ன இருக்க வேண்டும் என்பதற்காக உன் இயக்கம் மாறுதல் அடைவதை நீ பார்க்க முடியும். இவையில்தான் ஆச்சரியப்படுங்க. இரவிலே இது எனக்கு தெரிந்து ஆக வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்ற மனத்திலே அமைதியாக தூங்க ஆரம்பித்தார். காலையில் எழும்போதே என்னென்ன எந்த விதமாக சொல்லி செய்யப்பட வேண்டும் என்று வரிசையாக ஒன்றொன்றாக வருவது உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதை செய்வோம், இதை போன் பண்ணி கேட்போம், இதை கட்டணும்னே அவர் வருவார், அது வருவார் என்று அது சைக்கிளிக் என்று ஆட்டோமேட்டிக். ஆக இப்படி பார்க்கும்போது தூக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்றால், அமைதியாக இருத்தல், அமைதியாக இருந்து தூங்குதல் என்பது மிக முக்கியமாக நாம் சொல்வது. இப்பொழுது அந்த முத்திரையை நாங்கள் உன் மனதிலே உள்ள சஞ்சலமற்ற அமைதி, அந்த சஞ்சலமற்ற அமைதியில் போகும்போது அருமையான அற்புதமான ஆழ்ந்த தூக்கம் வரும்போது நீ அத்தனை உறுப்புகளுக்கு மூளை மூளையெல்லாம் அமைதி அடைந்து காலையிலே எழுந்தவுடன் உற்சாக உணர்வோடு செயல்படும் தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படும் முத்திரை. நன்றாக கவனிக்கிறீர்கள். இந்த முத்திரை நமக்கு மிக முக்கியமாக உன்னுடைய ஓய்வு தன்மைக்கு முக்கியமாக இருப்பதால் இது முக்கியம். அது முதலாவதாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள், இந்த 2 பெருவிரலையும் மடக்கி உள்ளே வைக்கிறீர்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த 2 விரல்களையும் அது மேலே வைத்து அழுத்துகிறீர்கள். அழுத்தி விட்டு அழுத்தம் கூட அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை. அடுத்ததாக அந்த சுண்டு விரல் மோதிர விரல் இரண்டையும் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள். நன்றாக பார்த்து நான் இப்படி காண்பிக்கிறேன், மாறுபட்டு காண்பிக்கிறேன், சுருட்டி காண்பிக்கிறேன், குறைத்து காண்பிக்கிறேன். ஆக நீங்கள் நன்றாக கவனித்துக் கொண்டீர்கள். 2 விரல்கள் இது அருமையான அமைதியான தூக்கத்திற்காக செய்யப்படுவதால் இந்த முத்திரையை வைத்து விட்டு நீங்கள் படுக்கையில் அமர்ந்து உட்கார்ந்திருந்தீர்களோ அல்லது அமைதியாக இருந்து கொண்டு கற்பனையாக நீங்கள் தூக்கம் உங்களை அப்படியே தழுவுவது போன்ற காட்சியை உருவாக்குகிறது. ஆழ்ந்த சுவாசத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள். எடுத்த சுவாசத்தை உள் நிறுத்தி மெதுவாக வெளிவிடுகிறீர்கள். முத்திரை அதே நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஆழ்ந்த சுவாசம், மெதுவாக விடப்படல். ஆழ்ந்த சுவாசம், மெதுவாக விடப்படல் என்ற இந்த சைக்கிள் என்று சொல்வதை செயல்புரிந்து கொண்டே ஆக உங்கள் மனது அமைதி அடைகிறது. ஆழ்ந்த சுவாசத்தை எடுக்கும் போது நீங்கள் எடுக்கும் காற்றுள்ள பிராண சக்தி உங்களுக்கு அந்த அமைதி நிலை தருவதற்காக உங்கள் அந்த ஹீமோகுளோபின் என்று சொல்லப்பட்டதன் மூலமாக இரத்தத்தின் மூலம் உடலில் உச்சிருந்து உள்ளங்கால் வரை சென்று உங்களுக்கு அந்த அமைதி நிலையை தருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். வெளிவிடும் போது மெதுவாக வெளிவிடுகிறீர்கள். இந்த எண்ணத்தின் வலிமைதான், அந்த எண்ணத்தை வைத்து நீங்கள் ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளே எடுக்கும் போது இந்த பிராண சக்தி உள்ளே சென்று
இரத்தத்திலே சேர்ந்து உடல் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு அமைதி நிலையை உண்டாக்குவதாகவும், அந்த அமைதி நிலையிலே நீ இந்த சக்தியை பெற்று ஆழ்ந்த தூக்கத்தில் செல்வதற்கான எண்ணத்தை வலுவாக்கி அமைதியான தூங்குகிறாய் என்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். ஆக இந்த முத்திரை என்பது சாதாரணமாக தூக்க முத்திரைன்னு சொன்ன மாதிரி அவ்வளவு அற்புதமாக செயல்படும் தன்மை கொண்டதாக இருப்பதால் இதை நீங்கள் நன்றாக செய்து இதை வைத்து பலன் பெற்று என்ன பலன், மூளை புத்து உணர்வு பெற்று எதையும் செய்யும் திறமை எந்த நேரத்தில் இருக்கும் அளவிற்கு நீ செயல்பாடு உடையவனாக மாறுகிறாய். ஆக அந்த செயல்பாடு நமக்கு தேவை. அந்த நான் நினைத்ததை செய்வதற்கு வேண்டிய என்ன உனக்கு தேவை என்பதை பார்க்கும் போது இவைகளெல்லாம் மிக முக்கியமாக இந்த தூக்க முத்திரை என்று அலட்சியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடல் ஓய்வு போல மனதிற்கு அந்த மூளைக்கு உள்ள ஓய்வு தூக்கம் என்று வரும்போது அதை செய்யும் போது நீ புத்துணர்வோடு அந்த புத்துணர்வு உன் செயல்பாட்டு தன்மைக்கு காரணமாக இருப்பதால் இது மிக முக்கியமான முத்திரையாக நீங்கள் கொள்ளுங்கள். இதை கண்டிப்பாக செய்து பலன் பெறுவோம் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டு செய்யுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பலனை பெற முடியும். அந்த பலனை வைத்து செயல்பாடு மாற்றத்தை அமைந்து அத்துணை நீ பெற வேண்டியதெல்லாம் வாழ்க்கையிலே பெற்று அத்துணை நீ மட்டுமல்ல உன்னை சேர்ந்தவுடன் நன்றாக இருப்பதற்காக இந்த முத்திரை செய்யுங்கள், பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.